முக்கியமான இந்த ஃபைல்ல உள்ளதான் உங்களுக்கு நிறைய டீச் பண்ணும், நாங்க உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி நாங்க விரும்பணும். தூத்துக்குள்ள இருக்கும்போது வர்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அவங்க அனுப்பி வச்சோம், எல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. சரியா, இது எல்லாமே மெத்தட்ஸ். வேலை செஞ்சுக்கிட்டே இந்த ஊழியத்தை ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் முதல் தடவையாக அந்த ஊழியத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த டீம் மூலமாக இன்னும் நிறைய ஆசிரியர்கள் இந்த மும்பை பட்டணத்தில் என்ன செய்யணும், பயிற்சி வைக்கப்படணும். உங்களுடைய உங்கள்கிட்ட வந்து பணத்தை கேட்கல, ஆனால் உங்களுடைய ஜெபத்தை நாங்கள் கேட்குறோம். சரியா, இந்த டீமுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நல்ல தரிசனத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இதே போல எல்லா மாநிலங்களையும் நம்ம போய் என்ன செய்யணும், நமக்கு மட்டும் போதுமா, எல்லா மாநிலங்களுக்கும் என்ன செய்யணும், போகணும். ஸோ அந்த டீமுக்காக நீங்க ஜோம் பண்ணிக்கோங்க. யாத்ராகமம் 31 வாசிங்க. யாத்ராகமம் 31 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து. பாருங்க எப்படி ஐடென்டிட்டி பண்றாரு பாருங்களேன், உங்களுக்கு புரியுமா சொல்றேனே. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னாருடைய மகனாக பெஞ்சமின், ஏன்னா பெஞ்சமின் நிறைய பேர் இருப்பாங்க, என் பேர் தெரிஞ்சனால என் பேர் சொல்றேன். அப்போ இந்த பாம்பே பட்டணத்தில் எத்தனையோ பேர் உங்க பேர்ல இருக்கலாம், ஆனால் ஐடென்டிட்டி கரெக்டாக சொல்றாரு பாருங்க. இந்த ஊரான இன்னாருடைய மகனாகிய பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து அப்படின்னு, பெசலேயேலை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தது போல இங்க வந்திருக்கிற உங்க அத்தனை பேரும், உங்க சர்ச்ல எத்தனை பேர் வேணா இருக்கலாம், உங்க தெருவில் எத்தனை பேர் வேணா இருக்கலாம், இந்த பட்டணத்தில் எத்தனை பேர் வேணா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களே தான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளராய் இருக்கிறதுனால நீங்க எப்படி வாழணும்னு சொல்லி இங்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரைட்டா, ரைட், தொடர்ந்து வாசிங்க. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வினோதமான வேலைகள். ஓகே, ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மற்ற சகல விதமான வேலைகள் சிறுவர்களை செய்யறவங்க எல்லாமே என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். இப்ப இதில் ஒர்க் பண்ணது டிசைன் பண்ணது எல்லாமே நாங்க தான், ரெண்டு பேரும் மாறி மாறி பண்ணோம். டிசைன் பண்ணால் பண்ணுவோம், ட்ரைவ் பண்ணுவோம், ட்ரை மெசேஜ் கொடுமா, கன்வென்ஷன் பேசணுமா, ட்ரைவிங் பண்ணணுமா, மைக் அரேஞ்ச் பண்ணணுமா, எல்லாமே சிறுவர் ஊழியத்த சகலத்தையும் ஒரு ஞானத்தை ஆண்டு கொடுப்பார். இந்த ஊழியத்துக்கு வந்ததுனால, இந்த பயிற்சிக்கு வந்ததுனால, இந்த இதுக்கு பெற்றுக்கொண்டதுனால, இல்லை இப்படி எல்லாமே தெரியும், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டு கொடுப்பார். சரி, அடுத்து வாசிங்க. அந்த டைமில் யூகித்து செய்வது, யூகித்து செய்வதுனா என்ன, யூகித்து செய்வது வேற, யோசித்து செய்வது, அதுதான் அந்த வார்த்தை ரெண்டுமே அதில் வரும். யூகித்துங்கிறது கிரியேட்டிவ், புதுசாக கிரியேட் பண்ணுறது. இப்போ நாங்கள் ஒரு சிலதெல்லாம் நாங்கள் கிரியேட் பண்ணோம், ஒரு சிலது அங்கங்கே காப்பி அடிச்சது, நெட்டில் பார்த்தது, ஒரு சிலது நாங்களே கிரியேட் பண்ணது. சரிங்களா, ஸோ அது மாதிரி கிரியேட் பண்ணி சிறுவர் ஊழியத்தை செய்யணும். நிறைய புதிய விஷயங்களை இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சீங்களான்னு தெரில, நான் கத்துறக்குள்ள நம்புகிறேன். இந்த ட்ரைனிங் முடிஞ்சு நீங்கள் போகும்போது நிறைய காரியங்களை புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணி, அண்ணன் சொன்ன மாதிரி பாட்டு, புது பாட்டு, புது மேஜிக், புதுசாக கதை, புதுசாக ஒரு மெத்தட் நீங்கள் உருவாக்க போகிறீங்க. நம்புற மாட்டாமின்னு சொல்லுங்கள். ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், அந்த கிருபையை ஆண்டு கொடுக்க போகிறார். புதுசாக கிரியேட் பண்ணி நம்ம ஊழியத்தில் செய்ய போகிறோம். ரெண்டாவது யோசித்து, அந்த வார்த்தை அதில் வரும். யோசித்தனா அவங்க ஒன்று சொன்னாங்களே, அங்கே ஒன்று நான் பார்த்தனே, ஏதோ ஒன்று பார்த்தனே, அது எப்படி பண்ணாங்கண்ணா, அது ஏற்கனவே பண்ணதை ரீகால் பண்ணி அது யோசித்து திரும்ப என்ன செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம். அப்போ அந்த யோசித்து செய்கிறதுக்கும் மற்றும் அதுக்கு வேண்டிய ஞானம், சிறுவர் ஊழியத்துக்கு என்ன தேவை, ஞானம். ரொம்ப ஞானமாக ஊழியம் செய்யணும், ரொம்ப ஞானமாக ஒளி செய்யணும். அப்புறம் எல்லாத்துக்கும் பேசணும், டைம் இல்லை. புத்தி அறிவு அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினா அவனை நிரப்பினேன். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி, இந்த ஆண்டவர் அவளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு வினோதமான வேலைகள், இந்த யூகித்து செய்ய வேண்டிய வேலைகள், யோசித்து செய்ய வேண்டிய வேலைகள், இதெல்லாம்
நம்ம செய்வதற்கு வேண்டிய ஞானம், அறிவு, புத்தி இதெல்லாம் நம்முடைய பெலத்தினால் வருவதல்ல, நம்முடைய அனுபவத்தினால் வருவதல்ல, நம்முடைய படிப்பினால் வருவதல்ல, அது ஏதோ ஒருவர் சொல்லுவதனால் வருவதல்ல. இது தேவ ஆவியினால் அருளப்படுகிறது. தேவ விசனிலுக்கு கத்தர் அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணினது போல, கத்தர் பரிசுத்தாவியின் மூலமாய் அவனுக்கு அருளினது போல, இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களையும் என்னையும் தேவ ஆவியினால் நிரப்ப தேவன் இந்த இடத்துல ஆயத்தமாக வந்திருக்கிறார். அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவரை பார்த்து ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே என்றால் முடியாது, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னது போல, என்னுடைய பலன் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய திறமையினால நான் கதை சொல்லியிருக்கலாம், இதுவரைக்கும் என்னுடைய திறமையில பண்ணி என்னுடைய அனுபவத்தை காட்டியிருக்கலாம், ஆனா இன்றைக்கு நான் ஒன்றுமில்லை, நான் என்னை வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்குவீராக, என்னை நிரப்புவீராக, என் மேல் ஊற்றுவீராக. வெசலையிலே அழைத்த அதே தேவன் தான் இது என்னை அவரை அபிஷேகம் பண்ணின அவருக்கு கொடுத்த அதே ஞானம், அறிவு, பலன் எல்லாம் எனக்கு வேணும். இந்த ஊழியத்தை சிறப்பாய் செய்து முடிக்க இம்முடைய ஆவியினால் என்ன நிரப்பு மாண்டவரே. எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க? ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தினால், ஒரு புதிய ஞானத்தினால், ஒரு புதிய கிருபையினால், ஒரு புதிய பலத்தினால கர்த்தர் இங்கிருந்து அனுப்ப உங்களை அனுப்பப்படுகிறார். இந்த பலத்தோடு கூட போ, இந்த பலத்தோடு கூட போன்னு சொல்லி ஓ பேசுனது போல, இன்றைக்கு ஆண்டவர் நான் உன் பலனாகிய கர்த்தர் என்று சொன்னாரே, அந்த பலத்தோடு கூட, இயேசுவோடு கூட நம்ம இந்த இடத்துலேருந்து போக போகிறோம். பரிசுத்தாவியோட துணையோடு கூட இந்த இடத்துல போக போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் ஆலோசனை கொடுத்து இன்னும் இன்னும் சிறப்பாய் இங்க கற்றுக்கொண்டது கையளவு, ரொம்ப கம்மியா தான் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இது அவ்வப்போது நினைப்பூட்டி, இது அவ்வப்போது அப்டேட் பண்ணி உங்களை உருவாக்கி, உங்களை தேவனுடைய பாதத்தில் மும்பை பட்டணத்தில் உங்களை ஒரு கலங்கரை விளக்காய் கர்த்தர் வைக்க போகிறார். உங்கள் காட்டுகிற வெளிச்சம் அநேகருக்கு இருளில் இருந்து, ஓ அநேக கடல் நடுக்கடலில் இருக்கிறவர்கள் நீங்க காண்பிக்கிற அந்த கலங்கரை விளக்கின் மூலமாய் கரை சேர போகிறார்கள். அதாவது ஒரு நல்ல வழி அடைய போகிறார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஒரு கலங்கர விளக்காய், ஒரு ஒளியாய், உங்களுக்கு உப்பாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி. தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் எங்கள் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறோம். உன்னுடைய நாமம் பெருகட்டும், உன்னுடைய நாமம் மகிமைப்படட்டும். கற்றுக்கொண்டதில் நிலைத்திருக்கவும், இதில் வளரவும், இதில் கற்றுக்கொண்டது மூலமாய் அநேக இடங்களிலே சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும், கிறிஸ்துவுக்குள் வளருவோம். தேவன் பலன் தாரும், ஞானம் தாரும். கர்த்தருக்கு சித்தமானால் இது போல மீண்டும் நாங்கள் ஒரு முறை நாங்கள் சேர்ந்து உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள வாய்ப்புகளும் நேரங்களையும் கர்த்தர் தந்தருளும். எல்லா காரியங்களும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கருவோம். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு புரோஜனமாக இருந்தது அப்படின்னு நான் தனித்தனியாக கேட்க முடியாது. அதுக்கு பதிலாக எல்லாரும் சேர்ந்து உங்கள் கைத்திட்டம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியலங்கிற ஒரு இயக்கத்தில் தான் நாங்கள் அந்த ஒரு என்ன சொல்கிறது, இல்லை இல்லை, அது திருப்தி இல்லாமை, இன்னும் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க முடியல, கொண்டு வந்ததே காமிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு திருப்தி இல்லாமையோட நிலைமையோட நாங்கள் முடிக்கிறோம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கத்தக்கு சித்தமானால் நம்ம திட்டமிடுவோம், ஜெபிப்போம். உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. இந்த உங்களை எங்களுக்கும், எங்களை உங்களுக்கும் அறிமுகப்படுத்திட்ட தாராவி காஸ்பல் டீமில் இருக்கிற அத்தனை நபர்களுக்கும், விசேஷமாக அபரகாண்டனை முதல்ல எங்களுக்கு தொடர்பு கொண்டாங்க. ஸோ அண்ணனுக்கும் அந்த டீமில் இருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஊழியத்தின் சார்பில், மெரக்கல் ஜாய் மினிஸ்ட்ரி சார்பாக, ஹெவன்லி கிட் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ் சொன்னேன், தேங்க்யூ. அது மாத்திரமல்ல, உங்களை உங்கள் பாஸ்டர், உங்களுடைய ஐயர் ஐயா அனுப்பியிருப்பாங்க, அம்மா அனுப்பியிருப்பாங்க, உங்கள் வீட்டில் அனுப்பியிருப்பாங்க. மறக்காமல் எங்கள் சார்பில் வீட்டுக்கு போனோடனே தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் பயிற்சி நடத்திருக்கவே முடியாது. உங்களை அனுப்பி விட்டவங்களுக்கு எங்கள் சார்பாக நீங்கள் நன்றி சொல்லிடுங்க. இவ்வளவு நேரம் உட்கார்ந்த உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் உங்களை வந்து சந்திப்பிக்க நம்பிக்கையுடன் உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.